ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிக் பாஸ் லீக் 2022-23. ஸோ மேட்ச் நம்பர் 8. ஸோ 8th மேட்ச் ஹெரிகன்ஸுக்கும் பெர்த்து சாக்கர்ஸுக்கும் ஆட போகிறாங்க. ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ரெண்டு நாளாக நான் வந்து எந்த டீம்ஸுமே வந்து டெலகிராமில் கொடுக்கல, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. பட் ஓனாக நான் வந்து ட்ரை பண்ணேன், அதில் ஓரளவுக்கு வின்னிங்ஸ் கிடச்சிருந்துச்சு. ஸோ ஒரு சில நண்பர்கள் வந்து மெயில் பண்ணியிருந்தீங்க, என்ன ப்ரோ நீங்களாக ப்ளே பண்ணுறீங்கன்னு. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு நாள் ரெண்டு நாள் லாஸ் ஆகிருந்துச்சுன்னா நான் வந்து டீம் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் கண்டினியூவாக. பட் தொடர்ந்து ஒரு 6-7 லாஸ்ன்றதுனால தான் சரி நமக்கு லாஸ்னா லாஸ் ஆகட்டும்னு நானாக வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், அதில் கிளிக் ஆகிருந்துச்சு. ஸோ இப்போது உங்களுக்கு கொடுக்குறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போது நானாக ப்ளே பண்ணுறேன் லாஸ்னால் நான் வேறு ஏதாவது சம்மந்தமில்லாத மேட்சஸ் கூட ப்ளே பண்ணி அதை கவர் பண்ணிப்பேன். பட் உங்களுக்கு கொடுக்குறப்ப கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குது, என்னென்னா அத்தனை பேர் நம்ம டீமை ஃபாலோ பண்ணுறாங்கன்ற அந்த ஒரு இது இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து கடமைக்கு சும்மா டீம்ஸ் கொடுக்கறதில்ல, வின்னர் லாஸ் நான் சொல்லிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் வர மேட்சஸ் எல்லாத்துக்கும் ஸ்மால் லீக் டீம்ஸ் பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கான ஃபுல் முயற்சியுமே எடுத்திருக்கேன். என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன் எல்லாத்தையுமே வந்து கரெக்ட் பண்ணியிருக்கேன். நிறையா பேர் சொன்னது உண்மை. ஸோ நான் வீடியோவில் சொல்கிறது ஒன்று, டீம் எடுக்கிறது ஒன்றா இருந்துச்சு, அதை மாற்றியிருக்கேன் இந்த 2 டேஸில். அதை 8th மேட்ச்லேருந்து கண்டினியூ பண்ணுவேன் நம்புகிறேன். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராமை நான் மறுபடியும் உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, ஸோ இதுதான் ஒரே காரணம், நம்ம சேனல் மாதிரி நிறையா டூப்ளிகேட் சேனல் இருக்கும். இந்த மாதிரி டயத்தில் புதுசாக வரவங்க மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க, அதுக்காண்டி தான் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் நானாக ப்ளே பண்ணது, அதை ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணி பாருங்கள், கிளிக் பண்ணி கூட காட்டுறேன். இத்தனை போலியான சேனல் இருக்குது, உங்கள்கிட்ட அமௌண்ட் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜிஎல் ஜெயிச்சாச்சு ஜெயிச்சாச்சுன்னு போட்டு உங்களை ஏமாத்துறதுக்கு சான்ஸ் வந்து மிக மிக அதிகம். ஸோ ஒரிஜினல் சேனலான்றதை வெரிஃபை பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஃப்ரீ டீம்ஸ் கொடுக்குறதா ஒரிஜினல் சேனலு, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, மாற்றி ஜாயின் பண்ணி அமௌண்ட்டை ஏமாந்துடாதீங்க. இப்போது பிக் பாஸ் லீக் ஸோ 8th மேட்ச், இந்த மேட்ச் எப்போ நடக்குதுன்னா 19ஆம் தேதி டிசம்பர் 11:35. ஸோ டைம் வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, 1:45 எல்லோரும் நினச்சிட்ருப்பீங்க. மறுபடியும் சொல்கிறேன், 11:35 மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும், 11 மணின்னு நீங்களாம் வந்து ஒரு டயத்தை செட் பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச் நடக்க போது கிரவுண்டு என்னென்னா அரோரா ஸ்டேடியமில் இந்த மேட்ச் வந்து நடத்துகிறாங்க. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரவுண்டாக இருக்கும், பெரிய அளவில் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் எதுவுமே நடக்காத ஒரு கிரவுண்ட், ஒன்லி டொமஸ்டிக் மேட்சஸ் மட்டுமே நடந்திருக்கு பிபிஎல். அதில் 7 மேட்சில் 3 மேட்ச் ஃபஸ்ட் பேட் பண்ண டீமும் 4 மேட்ச் செகண்ட் பேட் பண்ணி வின் பண்ணிக்காங்க. ஆவரேஜாக 141 ரன் எதிர்பார்க்கலாம். ஸோ டாக்லாண்ட் ஸ்டேடியமில் நடந்த ஒரே மேட்ச் மட்டுமே க்ளோஸாக போயிருக்கு, கிட்டத்தட்ட பேட்டர்ஸ்க்கு ஃபேவராக போயிருக்குன்னு சொல்லலாம். மற்ற எல்லா மேட்சஸுமே பவுலர்ஸ்க்கு ஃபேவராக தான் போயிருந்துச்சு. பார்க்கலாம் இந்த மேட்ச் வந்து எப்படி போகுதுன்றது. இந்த மேட்சும் ஓரளவுக்கு லோ ஸ்கோரிங் கேமாக போய் ஆல்ரவுண்ட் பவுலிங் ஆப்ஷனில் இருக்கவங்களுக்கு அட்வான்டேஜ் அமையும், அப்படி இல்லாட்டி டெத்தில் போடக்கூடிய போலர்ஸ் மீடியம் ஃபேஸ் அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜாக முடிகிறதுக்கு சான்சஸ் வந்து மிக மிக அதிகம். இப்போது ஹார்பர்ட் ஹெரிகன்ஸோட பிளேயிங் 11 பார்ப்போம். பென் மெக்ட்ராமட் சூப்பரான ஒரு பிளேயர், பிபிஎல்னாலே ஒரு ஸ்டார், பட் என்ன தான் பெர்ஃபார்ம் பண்ணாலும் அவருக்கு ஆஸ்திரேலியன் டீமில் இடம் கிடைக்காது, ஏன்னா அந்தளவுக்கு நிறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு 15 பேர் வந்து செட் பண்ணி வச்சிட்டாங்க, யாருக்கும் வாய்ப்புன்றது கொடுக்க மாட்றாங்க, கொடுத்தாலும் அதை வந்து இவங்க பயன்படுத்திக்க மாட்றாங்கன்றது ஒரு கரெக்டான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இவர் ஒரு மேட்ச் ஆடினார், அதில் 17 ரன்னு ப்ளஸ். இப்போ மெக்ட்ராமட் வந்து கீப்பிங் பண்ணுறது இல்லை, மொதல் மேத்யூ வைடு வந்து அப்பப்போ டெஸ்ட்டு டீமாக எடுத்துகிட்டு போவாங்க, அதனால் மேக்ஸிமம் இவர் தான் வந்து ஆடிட்டு இருந்தார். இப்போ மேத்யூ வைடு ஃபுல்லாக ஆடுறதுனால அவர் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணுவார். ப்ளஸ் ஹெட் டு ஹெட் ஆவரேஜ் 19, வெனியூ ஆவரேஜ் 22. ஸோ பெஸ்ட்டாக இருப்பாரா கேப்டன்ஸ் கேப்டன்னா கொஞ்சம் டவுட்டு, பட் மேபி ஒரு 30 கிராஸ் பண்ணலாம், ஒரு 40 அடிக்கிறது கூட சான்ஸ் வந்து இருக்கும். ஆனால் சின்ன பிரச்சனை என்னென்னா, இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டு பவுலிங் அட்டாக்கு மீடியம் ஃபேஸ் அட்டாக் வச்சுருக்கவங்க பெர்த்து சாக்கர்ஸ் தான், ஆண்ட்ரூ டை, ஜெய் ரிச்சர்ட்ஸன், பென்ட்ராஃப்ட்டுன்னு நிறையா பேர் இருக்காங்க. பென்ட்ராஃப்ட்லாம் உள்ளே பால் எடுத்துகிட்டு வருவார், ஸோ அப்போது ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓரளவுக்கு ஜிஎல்ஸில் கட் பண்ணிட்டே போங்க, ஏதாவது ஒரு ஜிஎல்ல கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள், சேஃப் டீம்ஸாக ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ண வேண்டாம் கேப்டன்ஸ் கேப்டன். டேர்சி ஷாட் ஓவர்ஸுன்றது கொடுக்குறது இல்லை, ஸோ பழைய மாதிரி டேர்சி ஷாட்டுக்கு ஓவர்ஸ் கொடுக்க மாட்டுறாங்க. பட் உங்களுக்கு ஹெட் டு ஹெட் ஆவரேஜ் 42 இருக்குது, ஆனால் வென்யூவில் 19 தான், ஒரு மேட்ச் 2 மேட்ச் தான் ஆடிருப்பார், அதனால் கம்மியாக இருக்கும். பட் ஹெட் டு ஹெட் ஆவரேஜ் நல்லாவே இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மேட்ச்மே ஃப்ளாப் ஆகிருக்காரு, திடீர்னு பவுல் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம், ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷன். கொஞ்சம் கேப்டன் வைஸ் கேப்டன் யோசிக்க வேண்டியது இருக்குது, மேபி ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். மேத்யூ ஒயிட் லாஸ்ட் மேட்ச் ஓரளவுக்கு டீசென்ட் நாக் ஆனார், 30+ விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு, ஒரு 2 ரன் அவுட்டோ இல்லை கேட்ச் பிடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கும், ஒரு சேஃப் பிக்கான நினைக்கிறேன். ஹெட் டு ஹெட்லி 29 இருக்குது, வென்யூலுமே 44 இருக்குது. ஸோ ஓவரால் ஒரு பெஸ்ட் பிக்காக இருப்பார் மேத்யூ ஒயிட், அவரோட ஃபார்மை கண்டினியூ பண்ணுறது கூட சான்ஸ் வந்து இருக்கும். சதாப்கான் மோஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு பிளேயர், 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு, ப்ளஸ் முன்னாடியே பேட்டிங்கு வராரு, ஃபஸ்ட்டு மேட்ச் ஃப்ளாப் ஆகிருக்காருனே சொல்லுவேன், ஒரு விக்கெட் தான் எடுத்தார், 2 கேட்சை ட்ராப் பண்ணார், பேட்டிங்லேயும் சரியாக ஆடலை. மேபி ஜிஎலுக்கு வந்து
ட்ரை பண்ணுங்கள். இல்லை சேஃபாக போகணும் ஆல்ரவுண்டர் அப்படின்னா இவருமே ஒரு நல்ல சாய்ஸாக இருப்பார் ஸ்மால் லீக்ஸ்க்கு. டீம் டேவிட் ஹெட் டு ஹெட்டில் 27 ஆவரேஜ் கிடச்ச பேட்டிங் சான்ஸில், வென்யூவில் 14 ரன் ஆவரேஜ், பவுலிங் கொடுக்க மாட்டுறாங்க, 2-3 கேட்ச் பிடிக்கலாம், குயிக்காக ரன்ஸ் அடிக்க முடியும், ஓரளவுக்கு டீசெண்டான பிக்காக இருப்பார் டீம் டேவிட் பேட்டிங் கேட்டகரியில். ஆசிஃப் அலி சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, கிட்டத்தட்ட ஆசிஃப் அலி ஒரு 30-40 மேட்சாகவேவும் ஜீரோலேருந்து ஒரு 10 ரன்னு அவ்வளோதான் அடிப்பார், அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பிளேயரு பேட்டிங்குமே அவர் கிடைக்குமான்றதும் ஒரு டவுட் தான். ஜிம்மி நீசம் ஸோ ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஹை. திடீர்னு ஜிம்மி நீசம்க்கு ஓவர் கொடுப்பாங்க, அதில் ஒரு 3 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கும், ப்ளஸ் பேட்டிங்கில் ஒரு 35 ரன் அடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கும். ஜிஎல்லாக மஸ்ட்டாக பிக் பண்ணி ஜிஎல் கேப்டன் விஷ்கப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள், லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார் ஜிம்மி நீசம். பாரிஸ் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவார்ன்றது குவஸ்டின் மார்க் தான், ஏன்னா மெயின் அவங்களுக்கு பவுலரே நேத்தன் எலிஸும் மெட்ரிக் தான். நேத்தன் எலிஸ் ரொம்ப ரொம்ப ஒரு கீ பவுலர், நிறையா பேர் இந்த மேட்ச்சில் ட்ராப் பண்ணிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஜிஎல்ல ட்ரை பண்ணி பாருங்கள், டெத்தில் போட்டு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம், செகண்ட் பவுலிங்கிலுமே விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். மெட்ரித் அவங்களோட ப்ரைம் பவுலர்னு சொல்லலாம், கண்டிப்பாக ஒரு 2 விக்கெட் கேரண்டியாக எடுத்து கொடுப்பாரு ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட். ஸோ ஓரளவுக்கு ஒரு வைஸ் கேப்டனுக்கு கூட நல்ல ஆப்ஷனாக இருப்பார். ஸோ சேஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா சதாப்கான், மெட்ரித்து, நேத்தன் எலிஸ், நெக்ஸ்ட்டு டர்ஷி ஷாட் ஓரளவுக்கு ஓகே, பட் எந்த அளவுக்கு பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணுன்றதும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ டெத் பவுலிங்கில் நேத்தன் எலிஸும் மெட்ரித்தும் டெத்தில் பவுல் பண்ணலாம். ரொம்ப ரிஸ்கியான பிக்னால் அது ஜிம்மி நீசமாக இருப்பார். சேஃபஸ்ட்டு உங்களுக்கு கேப்டன் விஸ் கேப்டனில் ஆல்ரவுண்டர்ஸில் போகிறதே வந்து பெட்டராக இருக்கும். பெர்த்து சாக்கர்ஸில் ஃபேப் டியூப்ளசி, அந்தளவுக்கு பிபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு தெரியலை, ரீசன்ட் ஃபார்முமே ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்திருக்கு, இவருக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இங்கே பவுலர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஸ்விங் பண்ணி எடுத்துகிட்டு வரதுன்னா பாரிஸ் எடுத்துகிட்டு வருவார். மேபி அவரோட பவுலிங்கும், நெக்ஸ்ட்டு டூலி இவருமே வந்து நல்லாவே ரைட் ஹேண்டர்ஸ்க்கு பவுல் பண்ணுறாரு, அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குமோன்னு தோணுது. ஆடம் லீத்து மிகப்பெரிய ஒரு ஜிஎல்பிக்காக இருப்பார், காரணம் என்னென்னா திடீர்னு ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். நீங்கள் பிளாஸ்ட் எடுத்து பாருங்கள், 100 எடுத்து பாருங்கள், ஒரு மேட்ச் ஃப்ளாப் ஆகிறார், அடுத்த மேட்ச்சில் 80-70 ரன் அசால்ட் அடிப்பார், பவுலிங்கும் ஆஃப் பிரேக் போடுவார், அதுலேயுமே விக்கெட் எடுக்க கூட பவுலிங் சான்ஸ் கொடுத்தாங்க பிரித்து சாகர்ஸ்னா யூஸ் பண்ணிப்பார். ஏன்னா 5 பவுலர் தான் அவங்க சாலிடாக லாஸ்ட் மேட்ச் யூஸ் பண்ணாங்க. 6th பவுலிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்டன் டர்னரு, ஹார்டே, நெக்ஸ்ட்டு லீத் இருக்கிறதுனால மேபி லீத்துக்கு நல்லாவே வந்து செட் ஆகும். ஆஃப் ஸ்பின்னு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். டர்ஷி ஷாட், மேத்யூ வைடு, முக்கியமான 2 பிளேயர், மிடில் ஹிட் பண்ணக்கூடிய ஜிம்மி நீசம், 3 பிளேயருமே வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ராஸ் இருக்கிறதுனால லீத்துக்கு பவுலிங் ஆப்ஷன் இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது, அதனால் மைண்டில் வச்சு கொஞ்சம் டீம்ஸை வந்து மேக் பண்ணிக்கோங்க. நிக் ஹாபன் ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிளேயர், ஸோ அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாரான்றது தெரியல, இன்டென்ட் இருக்கானு நம்ம பார்க்கணும். அதுவே இங்கிலீஷு ஒரு 30 ரன் அடிக்கலாம், அதுக்கு மேலே ஏதாவது வந்து சம்மந்தம் இல்லாத ஒரு ஷாட் ஆடுறேன் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஹை, ஆவரேஜ் 28 இருக்குது. ஆஸ்டன் டர்னர், ஸோ லீத் பவுல் பண்ணுவாரா ஆஸ்டன் டர்னர் பவுல் பண்ணுவாரான்னு பார்க்கணும், அப்படி ஆஸ்டன் டர்னர் தான் பவுல் பண்ணுவார்னா ரொம்ப ஒரு கீ பிளேயராக இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஹார்டே, ஸோ நான் எப்பயும் சொல்லக்கூடிய ஒரு பிளேயர் ஹார்டே, சம்மந்தமே இல்லாமல் வந்து ஸ்கோர் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர், பெர்த்து சாக்கர்ஸுக்கு ரொம்ப காலம் ஆடிட்டுருக்காரு, ஜிஎலுக்கு ஒரு மஸ்ட்டு கேப்டன் விஸ் கேப்டன் சாய்ஸ், லோ பர்சன்டேஜாக தான் பிக் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக, ஜிஎல் பிளேயர் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜிஎலுக்கு. கிராண்ட் லீக், ஸோ ஜிஎல்னா கிராண்ட் லீக். நெக்ஸ்ட்டு ஆஸ்டன் ஆகர், ஒரு மேட்ச் ஆனார், 24 ரன், 1 விக்கெட்டு, ஆவரேஜுமே இங்கே 26 ரன், 12 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஓவரால் சேஃபஸ்ட்டு ஒரு கேப்டனாக இருப்பார் ஆஸ்டன் ஆகர். மேபி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஜெய் ரிச்சர்ட்ஸன் விக்கெட்ஸ் ஒரு 3 பிளஸ்னு எடுக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கும், ஒன்று ஜெய் ரிச்சர்ட்ஸன் இல்லை ஆண்ட்ரூ டை, ரெண்டு பேரில் யாராவது வந்து விக்கெட்ஸ் வந்து 3 விக்கெட் ப்ளஸ் போகிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அப்போது நீங்கள் ஒய்சியாக கூட வந்து கொடுத்துக்கலாம், கேப்டனாக ஆஸ்டன் ஆகர் உங்களுக்கு டபுள் ஆப்ஷன் வேணும்னா ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 பேருமே நல்ல ஆப்ஷன்ஸாக இருப்பாங்க சேஃப் ஆப்ஷன்ஸ்க்கு. இதில் என்ன ஒரு நீங்கள் ட்விஸ்ட்டு டர்ன்ஸாக ரொம்ப ரிஸ்க்காக எடுக்கணும்னா, இப்போ ஹை பிக்கான ஜெய் ரிச்சர்ட்ஸனை கட் பண்ணால் அந்த இடத்துல மேத்யூ கீழே எடுத்து பாருங்கள், ஏன்னா மேத்யூ கீழுமே திடீர்னு ஒரு மேட்ச்சில் ஒரு 4 விக்கெட்டு 5 விக்கெட் கூட எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும், ரொம்ப லோ பிக் பிளேயராகவும் இருப்பார், அப்போ ஜிஎலுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கீ பிளேயராகவும் இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். பென்ட்ராஃப்ட், ஸோ ஸ்விங்கு கிடச்சா கண்டிப்பாக விக்கெட் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு பிளேயர் சாலிடாக விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஜிஎலை பொறுத்தவரையே குறிப்பிட்ட பிளேயர்ஸை மாற்றி மாற்றி ட்ரை பண்ணுங்கள், அந்த 6 பவுலர் ஸ்ட்ராட்டஜியை மறுபடியும் யூஸ் பண்ணுங்கள், மேபி பிபிஎல்ல அப்படியே கூட போகிறதுக்கும் சான்ஸ் வந்து இருக்குது. மோஸ்ட் ஆஃப் பவுலர்ஸ் ஃபுல்லாக எடுத்து பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸும் எடுத்துகிட்டு பேட்ஸ்மேன் விக்கெட் கீப்பர் 3-1-4 கான்செப்டில் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், கேப்டன் விஸ் கேப்டன் கீழே மாற்றி மாற்றி கொடுங்க, ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ இங்கே ஜெய் ரிச்சர்ட்ஸன்
ஆண்ட்ரியூ டை தான் டெத்தில் போல் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. இங்கே நேத்தன் லீஸ் மெட்ரித், இதிலே நம்ம நாலு பேர் எடுத்து தான் ஆகணும். ஃபஸ்ட் போல் பண்ணாலும் செகண்ட் போல் பண்ணாலும் எக்ஸ்ட்ரா பவுலர்ஸ் நம்ம எடுக்கிறதுல தான் இருக்குது. ப்ளஸ் பேட்டர்ஸை சாலிடாக மூணு பேட்டர்ஸ் எடுத்தால் போதும், அதுக்கு மேலே வந்து எடுக்க வேண்டாம். ஏன்னா இந்த பிச்சுமே வந்து கொஞ்சம் ஸ்லோ பிச் மாதிரி தான் தெரியுது, எக்ஸாக்டாக தெரியல. ஆன் டைமில் எதாவது கிடச்சா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் டெலகிராமில். மறுபடியும் நான் டீம் கொடுக்குறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன். வின்னிங் ஸ்ட்ரைக்கு கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். நல்ல டீம்ஸாக கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் இருந்துச்சு, மாற்றி மாற்றி நம்ம பிளேயர் போட்டுக்கலாம், இல்லை கேப்டன் யூஸ் கேப்டன் ரிவர்ஸ் பண்ணி போடலாம் அப்படின்ற மாதிரி உங்கள் நாலேஜில் இருந்தால் உங்கள் நாலேஜிலே ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ரெண்டு நாள் நான் டீம் கொடுக்கலை, அதனால் யாரும் ப்ளே பண்ணாமல் இல்லை. ப்ளே பண்ணியிருக்கீங்க, உங்களோட ப்ளே பண்ணியிருப்பீங்க உங்களோட ஓன் டீம்ஸில். ஸோ அந்த மாதிரி உங்களோட நாலேஜையும் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இன்னும் பிபிஎல் எவ்வளவோ மேட்சஸ் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி ஜிஎல் கூட வின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி குபேர ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாதவங்க 2K ஃபேண்டசின்னு ரெஃபர் கூட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு தான் வந்து டீமு மேத்யூ ஒயிட், டிம் டேவிட், மெக்ட்ராமட், ஃபேப் டியூப்ளேசி, அப்படி இல்லாட்டி லீத், இல்லை டிம் டேவிட்டுக்கு பதிலாக கூட நீங்கள் லீத் எடுத்துக்கலாம், அதுவும் ஒரு சேஃப் ஆப்ஷன் தான். ட்ரேசி ஷாட், சதாப் கான், ஆஸ்டனகர், ஸோ மூணு முக்கியமான பிளேயர். மெட்ரித்து நேத்தன் அலிஸ் எடுக்கணும்னா நீங்கள் டேஷ் ஷாட் கட் பண்ணி நேத்தன் அலிஸ் எடுத்துக்கோங்க, பவுலர்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. கேப்டன் யூஸ் கேப்டன் நான் சொன்ன மாதிரி ரிஸ்கான பிளேயர்ஸை மாற்றி மாற்றி ட்ரை பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நிறைய பேத்துக்கு டியோன்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ டியோனா என்னென்னா, உள்ளே போயிட்டு அஞ்சு பிளேயர் கொடுத்துருப்பாங்க, அதில் ஏதாவது ஒரு பிளேயரை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுறது தான், ஒரு பிளேயரை வச்சு ப்ளே பண்ணுறது தான் டியோ ஒன் பிளேயர் செலக்டட் ஃபேண்டசி. இப்போ இன்ஃபர்மேஷன் முக்கியமான என்னென்னா, ப்ரோ கபடி ப்ளே பண்ணியிருப்போம், யுவா கபடி சீரீஸ்னு ஒன்று நடந்துகிட்ருக்கு. ஸோ ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கு, இதுலேயுமே லாஜிக் படி நீங்கள் டீம் எடுத்தால் ஜெயிக்க முடியும். ஒரு நாளைக்கு மூணு மேட்ச் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுறவங்க டியோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி நீங்கள் வந்து யார் ரைட் ரைடு லெஃப்ட் ரைடு யார் எப்படி பர்ஃபார்மன்ஸ்னால், ஒரு சின்ன ஸ்டாட்ஸ் மாதிரி சொல்கிறேன். ஆல்ரெடி இந்த டீம்ஸ் வந்து மோதியிருப்பாங்க, அதை வந்து நம்ம அஃபிஷியலாக பார்த்தாலே தெரியும் யார் எந்த டீம் கூட யார் நல்லா பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்கன்னு. அதை வச்சு கூட நீங்கள் வந்து உங்கள் நாலேஜில் ப்ளே பண்ணலாம். இல்லை கபடி நாலேஜ் இருக்கவங்க நீங்கள் டைரெக்டாகவும் ப்ளே பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.